हेलो फ्रेंड्स இன்னைக்கு நாம பார்க்க போறது மருந்து சாதம் பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே மிகவும் ஆரோக்கியமானது இடுப்பு மற்றும் குறுக்கெலும்புகளை வலுப்படுத்தும் குறிப்பாக பெண்களுக்கு இதனால் கிடைக்கும் மருத்துவ பலன்கள் ஏராளம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதலில் மசாலாவை அரைச்சுக்க போறோம் இதுதாங்க சதகுப்பை 25 கிராம் எடுத்துக்கிறேன் இந்த சாதத்திற்கு தேவையான முக்கியமான மருந்து பொருள் இது சாலியல் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் பட்டை சிறிதளவு வரமிளகாய் 2 மல்லி 2 ஸ்பூன் சதகுப்பை அரைபடுறது ரொம்ப கடினம் மிக்ஸில அரைக்க முடியாது அம்மில தான் நைஸா அரைச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறை இருக்கு ஒரு ஜாரல இளப்பொருட்களையும் போட்டுக்கலாம் தண்ணீர் விடாம ஓரளவுக்கு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸில அரைச்ச பொருட்களை கிரைண்டர்ல போட்டு தண்ணீர் விட்டு நன்றாக நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் மசாலா ரெடி சாதம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் சாதத்திற்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணீர் தேவை அரை முடி தேங்காயில பால் எடுத்து தண்ணீர் விட்டு 3 பங்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதை ஊத்திக்கலாம் அரைச்ச மசாலாவை கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில அடுப்பு பத்த வைக்க வேண்டாம் மசாலாவை கட்டி விழாம கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் 15-20 பூண்டுப்பல் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம் நன்றாக கலந்து விட்டுக்கலாம் கொதி வந்துடுச்சு மூடி போட்டு 10 நிமிடம் வேக வச்சுக்கலாம் இடையிடையே இரு தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம் 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சாதம் 1/4 பங்கு வெந்திருக்கு நன்றாக கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் தாளிப்பை சேர்த்துக்க போறோம் எண்ணெய் கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாய் 2 கிள்ளியது சிறிதளவு பட்டை கருவேப்பிலை தாளிப்பை சாதத்தோட சேர்த்து நன்றாக கிளறி விட்டுக்கலாம் தாளிப்பை கலந்து விட்டாச்சு இப்போ தம்ல போட போறோம் தோசைக்கல் தம் தோசைக்கல்ல அடுப்புல ஏத்திட்டு தோசைக்கல் சூடானதும் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் மூடி போட்டு 10 நிமிடம் தம் குக்கிங் போட்டு எடுத்துடலாம் ஆரோக்கியமான மருந்து சாதம் சுவையா ரெடி ஆயிடுச்சு தென் தமிழகத்தின் குறிப்பான சில பகுதிகளில் செய்யப்படும் சிறப்பான உணவு இது நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க